ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பெஷன் ஃபில் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது, இன்றைக்கி சைனா பிளே ஓடிட்டு ரிலீஸ் ஆன டாக் ஷேட்ஸ் ஆஃப் அ சீக்ரெட் அப்படிங்கிற மலையாள மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ராஜீவன், நெபுலா, ரவிதாஸ் இவங்களாம் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவங்க வித்யா முகுந்தன். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்லேருந்தே ஒன்றா படிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பையனோட ஊர் வந்து ரொம்ப டிப்பிக்கல் ரிமோட் ஏரியாவில் இருக்கும், அதாவது மலை பிரதேசத்தில் இருக்கும். ஸோ அந்த பையனோட வீட்டுக்கு போகிறதுக்காக நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் போறாங்க. ட்ரெக்கிங் போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்றாங்க, ஓவர் நைட் ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்றப்போ எல்லாருமே குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆட்டம் போட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு ஆர்குமெண்ட் வருது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும். அதனால நடந்த கை கலப்புல ஒரு பையனை தள்ளி விட்டுறாங்க, அந்த பையன் இறந்துடுறான். ஆர்குமெண்ட் எதுக்காக வந்தது, அந்த பையன் இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எதுக்கு அந்த பையனை தள்ளி விட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுறதுதான் படத்தோட மிச்சக்கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்றது படத்தோட இனிஷியல் சஸ்பென்ஸ் போர்ஷன் தான், அதாவது நல்ல ஒரு மிஸ்ட்ரியான ஒரு எலிமெண்ட் வந்து கேரி பண்றதுக்கு நல்ல ஒரு லீடு கொடுத்திருப்பாங்க ஸ்டார்டிங்ல, அந்த ஃபேக்டர் நல்லா இருந்தது. அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட லொகேஷன் தான், ஒரு ரிமோட் ஏரியால எடுத்திருக்காங்க, ரொம்பவே சூப்பரா இருந்தது லொகேஷன் பாக்குறதுக்கே. இந்த படத்துல நடிச்ச எல்லா லீட் கேரக்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. லொகேஷன் அந்த அளவுக்கு அழகாக காட்டுறதுக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம். அவர் பாட்டில் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருந்தது. அண்ட் ரன் டைமும் பாத்தீங்கன்னா ஷார்ட் ரன் டைம் தான், 93 மினிட்ஸ் தான் மொத்தமாவே. அந்த ரன் டைம் ஓரளவுக்கு இந்த ஜானருக்கு என்ன தேவையோ கரெக்டாக தான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவ் தோன்றது, இந்த படத்துல எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு மிஸ்டரி எலிமெண்ட் கேரி பண்ணிருந்தாங்களோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆர் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அது டோட்டலி வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கை கலப்பு வந்து ஒருத்தங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னல, சோ அந்த கை கலப்பு அப்பவே தெரியும் யார் அது பண்ணது, எதுக்காக பண்ணிருப்பாங்க, ஒரு பேக் ஸ்டோரி இருந்தது அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படிங்கறது நம்மளே யூகிக்க முடியும். சோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரெடிக்டபிளான ஸ்டோரி தான் அது. புதுசா எந்த எலிமெண்ட்டும் இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த லீடா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஆக்டிங் ஸ்கோப் இருந்தது, பட் ஆனா பெருசா இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எக்ஸ்பிரஷன்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த மூவி ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர எந்த வேரியேஷனுமே காட்டியிருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில முதல் ஃபீமேல் டேரக்டர் வித்யா முகுந்தன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க எடுத்த ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தாலும் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆர் ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே போர் அடிக்குது அண்ட் ரொம்ப பிரிடிக்டபிளா இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜான மூவி தான் இது. தமிழ் டப்பிங் இல்ல, மலையாளத்துல தான் இருக்குது. வீக்கெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஜானர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு தாட்டி பார்க்கலாம், பட் ஆனால் ரொம்பவே ஆவரேஜான மூவி தான், மஸ்ட் வாட்ச் கண்டிப்பா கிடையாது. அடுத்த ரிவியூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.